வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜில் ஆகும். அதில் ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டெட் இண்டிகேட்டர் ஓரியன்டெட் வீடியோஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட்டில் இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் கமாடிட்டிக்கு. அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் கைடன்ஸ் கிடைக்கும். க்ரூட் ஆயில் ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் மார்னிங்கில் பாசிட்டிவாக மார்க்கெட் இருந்துச்சு. நல்லா 3520 ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆச்சு. ரைஸ் ஆன மார்க்கெட் பார்த்திங்கன்னா 3550 போனோன்னே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அங்கே நின்றுட்டு இருந்துச்சு. அப்போ சடனாக ஒரு நியூஸ் வந்துச்சு ஒரு ஆஃப்டர்நூனில். அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் செம ஃபால் ஆச்சு. கொரோனா வைரஸ் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய நியூ ஹை வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி நியூ ஹைன்னு சொல்கிறேன்னா, மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்தியாவில் 28 பேருக்கு 28 மெம்பர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா கொரோனா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் மினிஸ்டர் சொன்னாங்க. ஸோ ஹெல்த் மினிஸ்டர் அந்த நியூஸ் சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சடனாக வந்து ஹியூஜ் ஃபால் ஆச்சு. கமாடிட்டின்னு இல்லை, ஈக்விட்டியுமே சேர்ந்து ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி இப்போ 3500 மேலே கொஞ்சம் நிற்கிது. இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 3520-25 அதுக்கு மேலே போச்சுனாலே மறுபடியும் க்ரூட் ஆயில் பை பண்ணிட்டு ஒரு 20 பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா அப்சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே 3550 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ட்ரெண்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போதைக்கு பை பண்ணிங்கன்னா ஈவினிங்கில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் டே லோ கட் ஆச்சுன்னா க்ரூட் ஆயிலுடைய ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்டாக மாறிடும். அடுத்து இப்போ காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கில் உங்களுக்கு 427.70 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகையில் மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக இருந்தாலும் 430 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ண முடியலன்றனால மறுபடியும் மார்க்கெட் டவுன் ஆச்சு. அந்த டவுன் பார்த்திங்கன்னா மறுபடியும் மார்னிங்கில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் 427 ரேஞ்சுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் இப்போ நிற்கிது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு 3 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே ஸ்ட்ரக் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ டவுன் சைடில் உங்களுக்கு 427 பிரேக் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு காப்பனுடைய ட்ரெண்டு செல்லிங் ட்ரெண்டாக மாறும். செல் பண்ணிங்க அப்படின்னா காப்பரை நல்ல ஒரு டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் மார்க்கெட் அப்சைடில் ரெசிஸ்டன்ஸாக ஃபேஸ் பண்ணுறது 430 தான். 430 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்ட் வந்து காப்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லாட்டினா இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு இன்பிட்வீனில் தான் ட்ரேட் ஆகுது. எந்த சைடும் ஸ்ட்ராங்காக ஒரு ட்ரெண்ட் வந்து எடுக்கலை. அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபுல் டே வந்து ஒரு வாலட்டைலாக இருக்குது. எந்த சைடும் ஒரு சிங்கிள் ட்ரெண்டு போல். மார்க்கெட் டவுன் சைடில் சப்போர்ட்டிவாக இருக்கிறது 154. ஸோ இது பார்த்திங்கன்னா 155 ஒரு ரேஞ்சாக வச்சுக்கிட்டு அப் சைடு இல்லாட்டி டவுன் சைடுன்னு ஒரு ஃப்ளிப் ஓவர் மாதிரி வந்து ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டு பார்த்திங்க அப் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 156-156.50 மேலே தான் பார்த்திங்க அப்படின்னா ஜிங்க் வந்து ஒரு சிங்கிள் ட்ரெண்டாக ஸ்ட்ராங்காக வந்து பையிங் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுனாக வாலட்டைலாக தான் வந்திருக்கு. டவுன் சைட்லேயும் 154 டச் ஆனோன்னு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்கன்னா 154 கிட்டக வந்து சப்போர்ட் இருக்கனால 154 பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம ஜிங்கை செல் பண்ணிட்டு நல்ல ஒரு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் கைடன்ஸ் கிடைக்கும். தினமும் இது போன்ற வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.